Welcome to Anu's Kitchen. Today's special pizza chars. Pizza mala spread panna kudiya and the chars eppadi seiyalan paakalam vaanga kitchen ku. First pizza chars ku tomatoes eduthukalam. 1 kg tomatoes eduthiruken. Alasi indha maadhiri eduthu vechukonga. Chars ku main ah thakkali dhaan vandu taste kudukum. So 1 kg thakkali ku ஒரு வெங்காயம் வல்லாரி வெங்காயம் பெரிய வெங்காயம் நான் ஒரு வெங்காயம் பெருசாக எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு பூண்டு மெயின் இந்த மூணு இன்க்ரீடியன்ஸ் தான் தேவைப்படும் பூண்டு ஆனியன்ஸ் தக்காளி கட் பண்ணிட்டு வந்துடலாம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க ஆயில் போடுங்க ஆயில் வந்து பீஸா பொறுத்த மட்டும் நம்ம ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் ஆலிவ் ஆயில் வந்து ஸ்கின்க்கு ஹேர்க்கு ஹெல்த்துக்கே ரொம்ப நல்லதை நான் வந்து சன்ஃப்ளவர் ரீஃபைண்ட் ஆயில் தான் போடுறேன் கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கோங்க ஆயில் காஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஆனியன்ஸ் அதை போட்டுக்கோங்க ஆனியன் வந்து பெருசு பெருசாக கட் பண்ணியிருந்தாலுமே பரவாயில்ல ஏன்னா நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம் ஸோ நல்லா டீப் ஃப்ரை வேண்டாம் சாஃப்டான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்தாலே போதும் ஆனியன்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க வதக்கிக்கோங்க நெக்ஸ்ட்டு நான் பூண்டு உரித்து வச்சுருக்கேன் இந்த பூண்டு ஆட் பண்ணுறேன் பூண்டும் வந்து நல்லா ஃப்ரை ஆகக்கூடாது நெக்ஸ்ட்டு ஓரளவுக்கு ஆனியன் வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் சாஃப்டாக ஆன பிறகு டொமேட்டோ ஆட் பண்ணிக்கோங்க டொமேட்டோவும் பாதி பாதி கட் பண்ணால் ஓகே தான் ஏன்னா நமக்கு நம்ம தூளாவோ இல்லை குட்டி குட்டியாக கட் பண்ணோம்னா அதோட ஜூஸ் எல்லாம் வந்து வேஸ்ட் ஆகிடும் நமக்கு மெயின் இதோட ஜூஸ் தான் டொமேட்டோ ஜூஸ் தான் நமக்கு தேவைப்படுது ஸோ இந்த மாதிரி பாதி பாதியாக அரிஞ்சு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அதை வந்து இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி விட்டுருங்க நெக்ஸ்ட்டு நான் வந்து ஒரு 50 கிராம் காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து காஷ்மீரி ரெட் சில்லி போட்டால் நல்லாயிருக்கும் எனக்கு அதுவும் கிடைக்கல கொரோனான்றதுனால எதுவும் கிடைக்க மாட்டேன் இந்த ஸ்டேஜில் ஸோ நான் காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன் அது வந்து ஒரு காரத்துக்கு அவங்கவுங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க கூட குறைய இருக்கலாம் போட்டுட்டு காம்போட போடுங்க காம்போ இல்லாமல் காம்போட போட்டோம்னா நமக்கு நெடி வராது நெக்ஸ்ட்டு கல் உப்பு ஆட் பண்ணுறேன் கொஞ்சம் நம்ம உப்பு ஆட் பண்ணோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக அது சாஃப்டாக வதங்கிடும் ஸோ கல் உப்பு ஆட் பண்ணுறேன் இந்த மாதிரி லைட்டாக வந்து சாஃப்டாக இந்த மாதிரி வதங்கி கொஞ்சம் சாஃப்டாக ஆன உடனே கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விட்டுருங்க நம்ம இந்த பீஸா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் எல்லோருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு விடவே மாட்டீங்க வீட்லேயே பீஸா செய்ய ஸ்டார்ட் ஆகிடும் நெக்ஸ்ட்டு மிக்ஸி பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ரொம்ப அரைக்க வேண்டாம் லைட்டாக ஒரு பல்ஸ் விடுங்க இந்த ஸ்ட்ரக்சரில் இருந்தாலே போதும் ஃபஸ்ட்டு பேனில் ஆயில் போட்டுக்கோங்க நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன் ஆயில் போட்டு பேனில் ஆயில் காஞ்ச உடனே மிக்ஸி பவுலில் இருக்கிறத ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் இந்த டைமில் பட்டு பட்டுன்னு வெடிக்கும் கேஸை சிம்மில் வச்சுட்டு இதை போடுங்க மேலெல்லாம் பயங்கரமாக தெளிக்கும் நம்ம இது வந்து மேலெல்லாம் தெளிக்கும் இதை பாருங்கள் எப்படி பட்டு பட்டுன்னு தெளிக்குது அந்த டைம் நம்ம இந்த மாதிரி இந்த பவுலோடைய மூடி போட்டு மூடிடலாம் நெக்ஸ்ட்டு வந்து இதை நம்ம ப்ரிசர்வ் பண்ண போகிறோம் 1 month 1.5 month இருக்கும் ஸோ அதுக்கு ப்ரிசர்வேட்டிவாக நம்ம வினிகர் ஆட் பண்ணோம் கிச்சன் கிளீனிங்க்குன்னு வருது அதை யூஸ் பண்ணக்கூடாது கிச்சன் வினிகர் இருக்குது அதை யூஸ் பண்ணுங்கள் சமையல் வினிகரு ஸோ அது ஒரு ஸ்பூனு கூட அந்த புளிப்பை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு சுகர் 2 ஸ்பூன் போடுறேன் 2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா அது கரையிறோம் கரைஞ்ச பிறகு நான் வந்து 3 ஸ்பூன் வந்து கெச்சப் டொமேட்டோ கெச்சப் அதுவும் புளிப்பை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் நமக்கு ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் வதங்கின உடனே அந்த கொதியெலாம் அடங்கின உடனே நார்மலாக ஸ்மூத்தாக கொதிக்கும் அந்த ஸ்டேஜில் ஃப்ளெக்ஸ் சீசனிங் காண்டியும் நான் வந்து துளசி புதினா கருவேப்பிலை மூணுத்தையும் காய வச்சு அதை வந்து அரைச்சி அதை 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ளெக்ஸ்லாம் வாங்கினா இது தான் மெயின் பீஸா சாஸ்க்கு நெக்ஸ்ட்டு பெப்பர் பிளாக் பெப்பரை கொரை கொரன்னு அரைச்சி அதை 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் பெப்பர் போட்டு நம்ம கண்டிப்பாக கேஸில் ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது ஒரு 2 செகண்ட்லேயே கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஈஸியாக
டேஸ்டாக சூப்பராக பீஸா சாஸ் ரெடி. இந்த ரெசிபி ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம எப்பெல்லாம் வந்து பீஸா செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அப்போல்லாம் நினச்சப்ப இந்த பீஸா சாஸை போட்டு நம்ம பசங்களுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக பசங்க லைக் பண்ணக்கூடிய பீஸா நம்ம வீட்டில் நம்மளே செய்ய முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் வீட்டில் செய்யறது. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக 1 மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி நம்ம இதை யூஸ் பண்ணலாம், நல்லாவே இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு என்ன நீங்கள் நினைக்கிறீங்கன்றது எனக்கு தெரியணும். வேறு ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.